தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக எமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் ரவுடிகளை சமூக விரோதிகளையும் ஒழிக்கக்கூடிய வகையில் இயற்றப்பட்டுள்ள இந்த வரைவு சட்ட முன்வடிவு விரைந்து இயற்றப்பட்டால் காவல்துறையினருக்கு உதவியாக இருக்கும் என்று தற்போது சென்னை உயர்நீதிமன்றமானது தெரிவித்துள்ளது. சென்னை அயனாவரத்தில் இரு ரவுடி கும்பலுக்கு இடையில் நடைபெற்ற மோதலில் ஜோசப் என்ற ரவுடி வெட்டி கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட வேலு என்பவர் தன்னை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கினுடைய விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வு முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ரவுடிகள் அரசியல்வாதிகள் என எல்லாரிடமும் சட்டவிரோத ஆயுதங்கள் இருப்பதாகவும் ரவுடிகளால் போலீசார் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் நீதிமன்றமானது கவலை ஒன்றை தெரிவித்திருந்தது. மேலும் ரவுடிகளையும் சமூக விரோதிகளையும் ஒழிக்க கடுமையான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் நீதியரசர்கள் அவர்களுடைய உத்தரவில் தெரிவித்திருந்தார்கள். மேலும் ரவுடிகளை கட்டுப்படுத்துவது தொடர்பான இந்த புதிய சட்ட முன்வடிவு தயாரிக்கப்பட்டு உள்துறையினுடைய கூடுதல் செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக டிஜிபி தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த சட்ட முன்வடிவை சட்டமன்றத்தில் வைத்து புதிய சட்டம் எப்போது இயற்றப்படும் என்பது குறித்து பதிலளிக்க தமிழக உள்துறை செயலாளருக்கு நீதியரசர்கள் கடந்த முறை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது திட்டமிட்ட அந்த குற்ற செயல்கள் தடுப்பு சட்டம் என்ற பெயரில் வரைவு மசோதா தயாராக உள்ளதாகவும் அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் சட்டமாக இயற்றப்படும் எனவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் திட்டமிட்டு அந்த குற்ற செயல்கள் தடுப்பு சட்ட வரைவு மசோதா தயாராக இருப்பதாக தெரிவித்ததற்கு நீதியரசர்கள் தமிழக அரசுக்கு பாராட்டு ஒன்றையும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இது சட்டப்பட்டால் ரவுடிகளை கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு உதவியாக இருக்கும் என தெரிவித்து தற்போது இந்த வழக்கையும் முடித்து வைத்துள்ளார்கள். பிரியங்கா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி.